வணக்கம். நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். பாவை நோன்பு இருக்கிற இந்த புனிதமான மார்கழி மாதத்தில் பாவை விளக்கை பற்றி பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி நாம் நிறைய பாவை விளக்கு வீட்டில் ஏற்றக்கூடிய அளவுகளில் இருக்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா பாவை விளக்கு, இது வந்து 4 இன்ச் ஹைட்டில் நல்ல ஆன்டிக் ஃபினிஷில், இந்த குட்டி இதிலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 490 ரூபா. அதே மாதிரி இந்த பாவை விளக்கு பழைய கால முறப்படி பின்னல்லாம் போட்டிருக்கோம். இந்த பாவை விளக்கில் பார்த்திங்கன்னா பின்னல்லாம் இருக்கும். சின்னதுலேயே இவ்வளோ டீட்டெயிலிங் வர்றது வந்து கொஞ்சம் ரேரு தான். இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்கிறது இப்போ ரேரு தான். ஸோ இப்போ அவைலபிள் இருக்குது. இது வந்து 5 இன்ச் வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சில் ரியலாகவே ஒரு பாவை நிற்கிற மாதிரியான அழகான விளக்கு இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1350 ரூபா வரும். ஒரு விளக்கோட ரேட்டு சொல்லிகிட்ருக்கேன் நான் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி அடுத்த சைஸு கிட்டத்தட்ட இதுவுமே 6 இன்ச்சு தான். என்ன, இந்த பாவை விளக்கு கொஞ்சம் ஒல்லியாக வரும், இது கொஞ்சம் மீடியம் சைஸில் அழகாக வந்திருக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1580. அதே மாதிரி அடுத்த பாவை விளக்கு, இதுவும் அழகாக பின்னல் போட்டு நெத்தி சுட்டி வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஒரு 7 இன்ச் 8 இன்ச் ஹைட் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பின்னல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அழகாக நேர் வகுடு எடுத்து தலைவாரி இருக்கிற மாதிரி அழகான அமைப்பு இருக்கக்கூடிய பாவை விளக்கு. கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான். இதில் கொஞ்சம் இது தான் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் இருக்குது. அதுலேயே அடுத்த சைஸு, ரெண்டு பக்கமும் கிளி இருக்குது, நடுவில் பாவை விளக்கு பிடிச்சிட்ருக்கிற மாதிரி. இதுவும் பின்னல் போட்ட ஒரு விளக்கு தான். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. அடுத்ததை பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் பாவை விளக்கு, நல்ல ஹெவிங்க, கிட்டத்தட்ட 1.25 கிலோ கிட்ட இந்த விளக்கு இருக்குது. முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இதில் வடிவமைச்சிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3100 ரூபா வரும். அதே மாதிரி இது வந்து 18 இன்ச்சு 12 இன்ச்சு, அது மாதிரி இது வந்து 24 இன்ச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா சைஸஸில் இருக்குது. அதிகபட்சம் 4 அடி வரைக்கும் கூட பாவை விளக்கு இருக்குது. அதெல்லாம் ஆர்டர் பேசிஸில் தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு பாவை அழகாக முட்டி போட்டு, ஒரு கால் வந்து ஃபுல்லாக முட்டி போட்டு, ஒரு காலை ஊனி அவங்க நின்று சைட் போஸ் கொடுத்து, அதாவது ஒரு ஆடிட்டுருக்கிற பொண்ணு சைடில் திரும்பி இப்படி ஒரு போஸ் கொடுத்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதுவும் இந்த கொண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கேரளாவில் உள்ளவங்க மாதிரியான ஒரு கொண்டை, அந்த காதில் போட்டிருக்கிற கம்மல் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பாவையும் பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. நல்ல ஹெவி, இதை வந்து SF-னு சொல்லுவாங்க, அதாவது சூப்பர் ஃபைன் குவாலிட்டின்னு வாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இந்த பாவை விளக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது யானை மேலே பாவை. இதில் வந்து நிறைய இப்போ வெரைட்டி இல்லை. ஆக்சுவலி யானை மேலே பாவை வந்து கீழே வீல் வச்சு, யானைக்கு கால் வந்து வீல் வச்சுருக்கோம், நம்ம இழுத்தா வர்ற மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ ஸ்டாக் இருக்கிறத வச்சு மட்டும் நான் அந்த வீடியோ செஞ்சுருக்கோம். ஸோ இந்த யானை மேலே அழகாக ஒரு பாவை வந்து விளக்க பிடிச்சிட்டு ரெண்டு பக்கம் அதோடய தோளில் வந்து கிளி இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து இதையும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த விளக்கும் வந்து இப்போ நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பாவை விளக்கை நீங்கள் எங்களோட வெப்சைட்லேயே போய் புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வெப்சைட்டுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதே ரேட்டுக்கு வெப்சைட்டில் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். மேலும் இதை மாதிரி நிறையா விளக்குகளை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.